இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டம்பட்டு அடுத்த சே ஆண்டாப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவருடைய மனைவி ரேவதி இந்த தம்பதிகளுக்கு நாலு மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள் கட்டிட மேஸ்திரி வேலை செய்து வரும் ராஜேந்திரன் மது போதைக்கு அடிமையானவர் இதனால் குடும்பத்தில் அடிக்கடி மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இப்படிதான் சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் வழக்கம்போல் ராஜேந்திரன் குடித்துவிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டு இரவில் குடும்பத்தோடு தூங்கி இருக்கிறார் நள்ளிரவு நேரத்தில் அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ராஜேந்திரனுடைய வீட்டுக்குள் ஓடி சென்று பார்த்தபோது ராஜேந்திரன் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார் உடனே அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் தானிப்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்த பின்னரும் கூட மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் வருகிறது இந்த சம்பவத்தை பற்றி தானிப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜேந்திரனிடம் போலீசார் விசாரணை செய்து பார்க்கும் போது என்னுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொள்ளப் போகும் என்னுடைய வருங்கால மருமகனான வல்லரசு என்கின்ற நபரும் என்னுடைய மனைவி ரேவதியும் சேர்ந்துதான் நான் தூங்கும் போது திடீரென என்னை அழுத்தி பிடித்துக் கொண்டு கழுத்தை அறுத்து முயற்சி போராடி பின்னர் மயங்கிவிட்டேன் என அவர் வாக்குமூலமாக சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த ராஜேந்திரனுடைய மனைவி ரேவதி உறவுக்காரர் வல்லரசு இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் ரேவதியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ராஜேந்திரன் தினமும் குடித்துவிட்டு வந்து கொடுமைப்படுத்தி வந்தார் அவருடைய கொடுமை தாங்க முடியாமல் தான் உறவுக்காரரான வல்லரசு விடம் சொல்லி அவரை தீர்த்து கட்ட நினைத்தேன் அக்கம்பக்கத்தினர் சத்தம் கேட்டு வந்துவிட்டதால் தப்பி ஓடிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு இரண்டு பேரையும் கைது செய்து தன்றாம்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கம்பெனியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடுகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்